இன்றைய வாழ்வின் இறை நல் முத்துக்கள். நாள் 27/8/2021 வெள்ளிக்கிழமை. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 25 இறை நல் முத்துக்கள் 1-13. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை முத்து 6. நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. ஆம், மிகவும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அக்காலத்திலே இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய இந்த தகவல் அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை கையில் ஏந்தி கொண்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவீலிகள், மற்றும் 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவீலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை மாத்திரம் எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெயை எடுத்து செல்லவில்லை. முன்மதி உடையோரோ தங்கள் விளக்குகளை கலங்களில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் சற்றே உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறான் என்ற துணி ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை நெறிப்படுத்தினர். அப்பொழுது அறிவீலிகள் முன்மதி உடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகளும் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கூறுங்களேன் என்று கேட்டார்கள். முன்மதியுடையோரோ மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், ஆகவே நீங்கள் வணிகரிடம் சென்று எண்ணெய் வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்று பதிலளித்தார்கள். அவர்களும் அவ்வாறே வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுதே மணமகன் வந்துவிட்டார். ஆம், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட மண விருந்துக்கு சென்றார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மற்ற தோழியர் அனைவரும் வந்து, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும், நாங்களும் உள்ளே வரலாம் என்றார்கள். ஆனால் அவரோ, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை யார் என்றே எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார். ஆம், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளையோ வேலையோ நமக்கு தெரியாது. அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, கிறிஸ்துவின் வல்லமையும் ஞானமும் இருக்கிறவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்கள். ஆம், மனித ஞானத்தை விட இறைவன் அருளும் ஞானம் மிகவும் வல்லமையானது. மனித வல்லமையை விட, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆம், ஞானம் என்பது மடைமை என கடவுள் காட்டிவிட்டார். ஞானிகளின் ஞானத்தை அழிக்கவும் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்கவும் மறைநூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஆம், நாம் இறை பெற்றுள்ளவர்களாய் இறைவனடி முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மை அதிகதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமை மிகவும் பொருந்தியவர். ஆம், இந்த உலகத்தின் ஊற்று அவரே, அவரே உலகத்தின் ஒளி. அவரை விட இந்த உலகில் வலிமை மிக்கவர் வல்லமையுடையவர் எவரும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், நாமும் நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம் முன்மதி உடையவர்களாய் நம்மை நெறிப்படுத்தி கொண்டு அவரிடம் நாம் நிற்போமானால் நம்மளுடைய வாழ்வு இனிமையானதாக அமையும். ஆம், நம்மை அவை போற்றுதலுக்குரியதாய் மாற்றும். நம்மளுடைய வலிமைகள் அனைத்தும் அவர் முன் ஒன்றுமில்லை. அவரே வலிமை மிகுந்தவர், வல்லமை மிகுந்தவர். அவர் ஒருவருக்கே அனைத்தும், துதி கன மகிமை அனைத்தும். அவர் ஒருவரே ஆண்டவர், அவரிடம் நாம் செல்வோம். ஜெபம், இன்றைய நாளிலும் நாம் நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் எதையும் செய்ய இயலாது, நம்முடைய அறிவை கொண்டும் எதையும் நீட்டிப்பு பண்ண இயலாத காரியம். ஆண்டவர் ஒருவரே நம் அனைவரையும் வல்லமையோடும் வலிமையோடும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். அவர் ஒருவரே அனைத்திற்குமான ஆதாரம். அவரிடம் நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். பெருஞ்சுமை சுமப்பவர்களே,
அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். நாமும் நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய வலிமை குன்றிய செயல்கள் அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைக்கிறார், நம் பிள்ளைகளாய் நம்மை அழைக்கிறார். அவர் நம் மேய்ச்சலின் தலைவன், நம் மேய்ச்சலின் ஆடுகள். நம்மை முழுவதும் அவரிடம் அர்ப்பணிப்போம், அவர் நம்மை பாதுகாப்பார். இறைவனுக்கே புகழ், இறைவனுக்கே மாட்சி.